ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மலர்யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொரோனா இந்தளவு கட்டுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னா 100%ல் 90% நம்ம மருத்துவர்களுக்கு தாங்க நன்றி சொல்லணும். மருத்துவத்துறையில் இருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவையே நான் அவங்களை டெடிக்கேட் பண்ணுற மாதிரி ஒரு நன்றி சொல்லும் விதமாக இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேங்க. இந்த கொரோனாவால் மருத்துவத்துறையில் உள்ளவங்களும் எவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க. ஏன்னா நம்மளை மாதிரி மக்களுக்காக ஒரு சேவை மனப்பான்மையோட அவங்க அளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்கள அவங்க தனியாக விட்டுட்டு தான் போனாங்க. ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு அவங்க ஞானசுந்தரி அவங்களுமே நர்ஸாக இருக்காங்க. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அவங்க கொரோனா டிப்ஸ்க்காக சொன்ன வீடியோலாம் நான் போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அவங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள மாதிரி எவ்வளோ நர்ஸாக இருந்தாலும் சரி, டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி, நமக்காக அவங்க குடும்பத்தை விட்டுட்டு அவங்க கொரோனா வார்டில் ஒர்க் பண்ணும்போது அவங்க தனியாக தாங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க. தனியாக ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே ஆனால் அவங்க ஃபுல் கவர் போட்டிருக்க ட்ரெஸ் பாருங்கள். நம்மளால் கொஞ்ச நேரம் மாஸ்க்கு போட்டு வெளியில் எங்கேயாவது போனால் கூட நம்மளால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மூச்சு விட முடியல, அடிக்கடி மாஸ்க்கை எடுத்து எடுத்து விட்டுக்கிறோம். ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கவர்டு ட்ரெஸ்ஸில் தாங்க இருப்பாங்க. அந்த கொரோனா வார்டில் ஒர்க் பண்ணும்பொழுது மார்னிங் அந்த வார்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா ஃபுல் ட்ரெஸ்ஸு, அது ஃபுல்லாகவே காத்தோட்டமே இருக்காதுங்க, சுத்தமாக மூச்சே அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டபுள் லேயர் மாஸ்க்கு, டபுள் மாஸ்க்கு, இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக அவங்க ரொம்ப கவர்டாக இருக்கணும். அப்படி இருந்தாலுமே நிறைய டாக்டர்ஸும் சரி, நிறைய நர்சஸ் எவ்வளோ பேர் இந்த கொரோனாவாலேயே உயிரிழந்திருக்காங்க. நம்மளை மாதிரி மக்களுக்காக தொண்டு செய்யும் பொழுது தான் அவங்க இந்த மாதிரி உயிரிழந்திருக்காங்க. அது மிகப்பெரிய கவலையான விஷயம் இல்லைங்களா? அவங்க கவலையாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இன்னுமே மக்கள் நிறைய பேர் விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்காங்க. நிறைய பேர் இன்ஜெக்ஷன் போட்டுக்காமல் இருக்காங்க. இப்போ கூட டிவி நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்களில் மலைவாழ் மக்கள் எல்லாருமே இன்ஜெக்ஷன் வேண்டாம், நர்சஸ் போகணும், இன்ஜெக்ஷன் வேணும்னு அவங்கெல்லாம் ஓடி ஒளிகிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா மூணாவது அலை வர்றது மிகவும் குழந்தைகளை அதிகமாக தாக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதனால் அதிகமாக பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு எல்லாருமே இப்போ கவர்மெண்டில் அறிவிச்சிருக்கிறது என்னென்னா 18 வயசுக்கு மேலே எல்லாருமே ஊசி போட்டுக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவு எல்லாருமே இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே கொரோனா வந்தது. ஃபஸ்ட்டு அலையிலேயே அவங்களுக்கே கொரோனா வந்து ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் அட்மிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனாங்க. ஆனால் அவங்களுக்கு வீட்டுக்கு போகும்போதே கூட கொஞ்சம் எல்லாமே பயமாக தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க நல்லா க்யூர் ஆகிட்டு தான் போனாங்க. இருந்தாலும் நம்மளால் நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை நம்ம வீட்டு காமனில் இருக்கவங்களுக்கோ எல்லாருக்குமே கொரோனா வந்துருமோ ரொம்ப பயந்தாங்க. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் அது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்மளால் யாருக்கும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா? அவங்க க்யூர் ஆகிட்டு அவங்க வீட்டு ஃபேமிலியில் யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நர்சஸ் எவ்வளோ டாக்டர்ஸ் நமக்காக பார்த்து பார்த்து சேவை மனப்பான்மையோடு எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி இரவு பகல் பாராமல் நமக்காக உழைச்சி, நமக்காக கஷ்டப்பட்டு, நமக்காக எல்லா பேஷண்ட்டெல்லாம் பார்க்கறதுனால தான் நம்ம இந்தளவு இப்போது சேஃபாக இருக்கோன்னா அவங்க தான் 95% காரணம்னு சொல்லலாம். மருத்துவர்கள் இல்லாமல் இந்த கொரோனா ஒழியாது. அதுக்கேற்ற மாதிரி மக்களும் இன்னும் இந்த ஊரடங்கை பின்பற்றணும். ஊரடங்கு தளர்வுகள் கொஞ்சம் ஃப்ரீயாக மக்களை விட்டாலுமே கவர்மெண்ட்டில், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மக்களுமே எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுட்டு போகணுங்க. தன்னையும் சரி தன் குடும்பத்தில் உள்ளவங்களையும் சரி கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்கணுன்னா நம்ம தாங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாக்டருங்களுக்கு, மருத்துவத்துறையினருக்கு, மருத்துவத்துறையில் வேலை செய்யும் அனைவருக்குமே மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.